வணக்கம் நண்பர்களே, இது டிஎன்38 தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜெர்மனியில் ஏற்பட்டிருக்க கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெர்மனியில் எப்படி கடுமையான குளிர் மற்றும் பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கு, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வீட்டில் இருந்து அப்படியே பக்கத்தில் இருக்க தெருவுகளை நடந்து பார்ப்போம், எப்படி பனி தேங்கி இருக்குது அப்படின்னு. அவரோட நீங்கள் பார்க்க முடியும் இங்கே சாலைகள்லாம் வெள்ளை நிறமாக இருக்குது அப்படின்னு. இப்போ குளிர் பார்த்திங்கன்னா -13°C இருக்குது. இது ரொம்பவே அதிகமான குளிர் தான். ஜெர்மனியில் இவ்வளோ அதிகமான குளிர் ஏற்படுவதில்லை வழக்கமாக. இந்த வருஷம் ரொம்பவே அதிகமான குளிர் ஏற்பட்டிருக்கு. சுமார் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி குளிர் பனிப்பொழிவு ஜெர்மனியில் மிகவும் அதிகமாக தான் இருந்திருக்கு. சமீப வருஷங்களாக குளிர் மற்றும் பனி அளவு குறைஞ்சிட்டே வருது. இந்த வருஷம் அதிக அளவு பனி குளிர் ஏற்படுறதுனால மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்காங்க, ஏன்னா பழைய நிலை திரும்பி இருக்குங்கிறதுங்கிறனால. வழக்கமாக கிறிஸ்மஸ் டைமில் பனிப்பொழிவு ஏற்பட்டால் அது மிகவும் நல்லது அப்படின்னு கருதப்படும், ஏன்னா அதை ஒயிட் கிறிஸ்மஸ் நீங்கள் அழைப்பாங்க. பட் இப்போது சில வருஷங்களாக ஒயிட் கிறிஸ்மஸ்ங்கிறது எல்லாமே போயிடுச்சு. அப்போது பனிப்பொழிவும் இருக்கிறது இல்லை, ஏன்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு 10 டிகிரி அந்த நிலைமையில தான் இருக்கும். இப்போ ஏற்பட்டிருக்க பனிப்பொழிவு வந்து உங்களுக்கு அப்படியே உருகாமல் அப்படியே தேங்கி இருப்பதற்கானும் மிகவும் கடினமான குளிர் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ -degreesல தான் டெம்பரேச்சர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாக இந்த பனி பெய்ந்தது அப்படியே தேங்கியிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், கார்லெல்லாம் அப்படியே சேர்ந்துருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சிரமமான விஷயம் கூட, ஏன்னா மக்கள் கார் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அப்புறம் தான் எடுத்துகிட்டு போக முடியும். சாலைகளையும் மக்கள் க்ளீன் பண்ணணும். அந்தந்த டவுன்லேருந்து அரசாங்கத்திலேருந்தே அனுப்புவாங்க வாகனங்கள் பனியை அப்படியே க்ளீன் பண்ணி விடுறதுக்காக. வீட்டுக்கு முன்னாடி இருக்க பனியெல்லாம் மக்கள் அவங்களே தான் க்ளீன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் காரில் தேங்கியிருக்க பனியை மக்கள் அவங்களே தான் க்ளீன் பண்ணணும். இது கொஞ்சம் சிரமமான வேலை தான். பனி பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாலும் வந்து வாழ்க்கையிலேயும் சில கடினமான விஷயங்கள் அதனால் ஏற்படும். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம அப்படியே ஊருக்குள்ளேருந்து ஒரு பார்க்குக்கு போகலாம். இது லியோன்பர்க்ல ஊரில் நம்ம இப்போ இருக்கோம். இது வந்து ஜெர்மனியோட சதர்ன் சைடில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த பார்க்கில் ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமே ஸ்னோ அப்படியே தேங்கி இருக்குது, ரொம்பவே வெள்ளையாக இருக்குது. தூரத்தில் நீங்கள் பார்க்கலாம் சில பேர் பனி சறுக்கு விளையாட்டுருக்காங்க அப்படின்னு. வழக்கமாக பனி இந்த அளவுக்கு தேங்கி இருந்தால் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பனி சறுக்கு விளையாடுவது ஒரு காமனான விஷயந்தான். பட் நான் சொன்ன மாதிரி கடந்து 2-3 வருடங்களாக இந்த அளவுக்கு பனி இல்லை. இன்றைக்கு மீண்டும் இவ்வளோ சேர்ந்துருக்கனால வந்து விளையாடிட்டுருக்காங்க சின்ன பசங்களாம். நிறைய மக்கள் இல்லை, ஏன்னா ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் தூரத்தில் பார்க்கலாம் இன்னும் சில பேர் நடந்து போயிட்டுருக்காங்க, விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அதான் அடிக்கடி இப்போ பனி வராதனால மக்கள் இதில் வந்து என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேலே இப்போ இங்கே இன்னும் தேங்கி இருக்குது, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே இந்த பனிப்பொழிவு தொடர்ந்து பெய்து கொண்டு இருந்தது. அதனால் உங்களுக்கு இப்போ ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேலே ஸ்னோ திக்னஸ் இருக்கும். நம்ம நடக்கும்போது நம்ம ஷூவே உள்ளே இறங்கிடுது. ஆல்மோஸ்ட் இங்கே எல்லா பக்கமுமே வெள்ளையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. குளிரும் இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் சொன்ன மாதிரி -13° குளிர்னு சொன்னேன், ஆனால் அதுவே ஃபீல்ஸ் லைக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் சொல்லுவோம். அது வந்து நம்ம எவ்வளோ குளிர் உணர்கிறோம் அப்படிங்கிறத குறிக்கும். அது பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டாக -18°. அது ரொம்பவே அதிகமான குளிர் தான். நான் க்ளவுஸ் போடாமல் தான் இப்போ வெளில வந்தேன். கேமரா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால கையெல்லாம் நல்லாவே உறைய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கை அடிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. வாங்க அப்படி நம்ம கொஞ்சம் நடந்து பார்ப்போம் எவ்வளோ பனி இங்கே சுற்றி இருக்குது அப்படின்னு. ஓகே, இந்த சைடு நீங்கள் பார்க்குறீங்க, இன்னும் சில பேர் விளையாடிட்டுருக்காங்க. தூரத்தில் டாக்ஸ்லாம் விளையாடிட்டுருக்கு. யூஸ்வலாக டாக்ஸ்லாம் ஸ்னோ பார்த்தா ரொம்பவே எக்ஸைட் ஆகிரும், ரொம்ப துள்ளிக்கு வச்சு விளையாடிட்டுருக்கோம். சுதூரத்தில் நீங்கள் பார்க்கலாம் சில பேர் நாய்கள் வச்சு விளையாடிட்டுருக்காங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் எல்லா பகுதியுமே இங்கே வெள்ளை நிறமாக தான் இருக்குது. ஸ்னோ நிறையா பெய்ஞ்சதுனால ரொம்ப நேரமாக அப்படியே தேங்கி இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்கலாம். இந்த பார்க் ரொம்பவே பெரிய பார்க் தான். ஸோ நிறையா இடம் நம்ம இங்கே அப்படியே சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நடந்து போகணும். காரணம் என்ன, உங்களுக்கு வந்து தலை ரொம்பவே வலுக்கும், அதுவும் நம்மளோட ஷூ கரெக்டாக கிரிப் இல்லை அப்படின்னா எளிதில் வலுக்கி விட்டுரும். அது நம்ம ஹார்டான சர்ஃபேஸில் உள்ளதுனா கண்டிப்பாக அடிபடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்து நடக்கணும். மெயினாக கரெக்டான ஷூஸ் போட்டிருக்கிறது முக்கியம். இப்போ இது ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம், மணி ஒரு 5:30 ஆயிடுச்சு. இப்போது வின்டர்லலாம் இங்கே கொஞ்சம் சீக்கிரமே இருட்டிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம்லாம் 4 மணிக்கு இருட்டிடும், இப்போ ஃபெப்ரவரி ஆயிடுச்சுங்கிறதுனால ஒரு 5:30 வரைக்கும் வெளிச்சம் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் இருட்டிடுச்சு, அதனால தான் நீங்கள் வீடியோலையும் பார்க்கலாம், அந்தளவுக்கு பிரைட்னஸ் இல்லை, கொஞ்சம் இருட்டாக தான் தெரியுது. ஸோ இப்போ நம்ம பார்க்கோட ஆப்போசிட் எண்டில் இருக்கோம், இங்கேருந்து பார்க்குவோம். நீங்கள் பார்க்குறீங்க ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாகவே ஸ்னோ கவர் ஆகிருக்கு, இங்கே சில குழந்தைங்கள் விளையாட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்னோ ஸ்லெஷ் பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ கூட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நம்ம ஒரு கடைக்குள்ளே வந்துட்டோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னும் இங்கே லாக்டவுன் தான் இருக்குது, மார்ச் மாதம் வரைக்கும் லாக்டவுன் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஆன்லைன் ஷாப்பிங் தான் இங்கே இப்போ நடந்துகிட்ருக்கு, சூப்பர் மார்க்கெட்ஸ் மட்டும் திறந்துருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ குயிக்காக நமக்கு வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஏன்னா குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப நேரம் குளியில் நம்மளால் நிற்க முடியாது. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக சில பிக்சர்ஸ் இப்போது இங்கே எடுத்தது. ஓகே நண்பர்களே, டீந்தடி தமிழ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஜெர்மனியிலேருந்து மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக இந்த சேனலில் வரும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் எங்களுக்கு அது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.